அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் முக்கிய வினா விடைகள். எவரே புண்படாதுலகிற் புகழுடன் படைந்தார் பாடலடிகள் இடம்பெறும் நூல் மனோன்மணியம். கலம்பகம் எந்த வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று? 96. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்கள் 3. சீரா புராணத்தில் உள்ள மொத்த விருத்தப்பாக்களின் எண்ணிக்கை 5027. இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லுக்குரிய பொருள் என்ன? தூய துறவி. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை சராமை. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை. மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? பாரதியார். கம்பராமாயணத்தில் துன்புலத்தெனின் அன்றோ சுகமுளது என கூறுபவர் யார்? ராமன். கீழ்காணும் 15 கீழ்கணக்கு நூல்களில் உத்திர வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? திருக்குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பேணித் தமராக்குழல் பெரியாரை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் என்ன? நேரமின்றி உழைப்பது. பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம். தன்வினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். தமிழ் பாடத்தை முறையாக படி. இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கட்டளை வாக்கியம். போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். எவ்வகை வாக்கியம் கூறு. அயற்கூற்று வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். எது? சரியான சொற்றொடரினை கண்டறிக. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. பல்லாண்டு, முத்து, ஆமணக்கு, கொம்பு, அரசன். அகரவரிசைப்படுத்தி எழுதுக. அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. அகரவரிசையில் எழுதுக. சிந்தனை, சுற்றம், செய்யுள், சேரலாதன், சோம்பல். ஏ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து அம்பு. ஒழிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் என்றால் ஊன், 3 சுழியின் அப்படின்னா உணவு, 2 சுழியின் ஊன்னா இறைச்சி. உலை என்பதன் பொருள் பிடரி மயிர். உலை தெரியலாம். உலை என்பது பிடரி மயிர். ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் மருத்துவமனை. ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு. இடர் உர மறையோரும் எரியூறு மெழுகானார் என்னவரும் பாடலில் இடர் என்பதின் எதிர்ச்சொல். இடர்னா துன்பம்னு அர்த்தம். அதோட எதிர்ச்சொல் வந்து இன்பம். பிரித்து எழுதுக. பாசிலை பசுமை கூட்டல் இலை. பைங்கூழ் பிரித்து எழுதுக. பசுமை கூட்டல் கூழ். புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? தா. பிச்சமூர்த்தி. அனைவருக்கும் மிக்க நன்றி.